ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ ரீசண்டாக கள்ளக்குறிச்சி இஷ்யூ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. மர்மமான முறையில் இறந்து போன பள்ளி மாணவி ஸ்ரீமதி அவர்களின் இறப்புக்கு நியாயம் கேட்டு ஏகப்பட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை இறப்புகளை தாங்க நாம சந்திக்கிறது. இறந்த அந்த பெண்ணின் பெற்றோரின் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியவில்லைங்க. ஏதோ மர்மம் நடந்திருக்கின்றது என்று மட்டும் தெளிவாக புரிகின்றது. ரொம்ப ஈஸியா அந்த பெண் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு பள்ளி நிர்வாகம் சொல்லிடுச்சு. இறந்த அந்த பெண்ணின் இறப்பிற்கு சரியான நியாயம் கிடைத்தே ஆக வேண்டுங்க. தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பா கிடைத்தே ஆக வேண்டும். இப்போ ஒரு அம்மா பொண்ணு உரையாடல் அவர்களே பேசி சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார்கள். சமூக வலைதளங்களில் வைரல் வீடியோவாக பெரிதாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த வீடியோ தன்னுடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மா அவருடைய பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த வீடியோவை பார்க்கும்போது நாமும் கண் கலங்கிதான் போவோம் நண்பர்களே. அந்த அம்மா பொண்ணு உரையாடல் நீங்களும் கேளுங்களேன். இந்த பதிவை உங்களால் முடிந்தவரை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மா மகள் உரையாடல் ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதே போன்று கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும். அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். பார்த்ததோடு இல்லாமல் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. சொல்லு, உனக்கு என்ன சொல்லணும்? ஸ்ரீமதி அக்காவோட டெத், இப்போ நீ நியூஸ் பார்த்துட்டு இருக்க, சூசைட் பண்ணாங்கன்னு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நியூஸ் போயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம அதானே பாத்துட்டு இருக்கோம். உனக்கு என்ன சொல்லணும்? உன்ன மாதிரி இருக்கிற கிட்ஸுக்கு நீ என்ன சொல்ற? உன்னோட ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்க, உன்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற? நம்ம தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டா பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ்ட வந்து சொல்லணும். நம்ம தப்பு பண்ணலனாலும் சரி, அந்த ஸ்கூல்ல எங்கனாலும் நடந்தது நம்ம வந்து டெய்லி பேரண்ட்ஸ்ட சொல்லிட்டோம்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, இப்போ யாராவது வந்து எங்க அம்மாட்ட வந்து யாராவது சொல்றாங்கன்னா, இல்ல என் பொண்ணு வந்து ஏற்கனவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டெய்லி பேரண்ட்ஸ் வந்து டெய்லி என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லிடணும். அப்புறம் இப்ப ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இப்ப ஹாஸ்டல்ல நீ வந்து டெய்லி வீட்டுக்கு வர, இப்ப சில பேர் வந்து சில ரீசனுக்காக வந்து ஹாஸ்டல்ல விட்டுருப்பாங்க, குழந்தைங்களை வந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டு ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி என்ன நடக்குதோ அப்புறம் போன் பண்ணி சொல்லணும். டெய்லி பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். என்ன நடந்தாலும் சொல்லணும், எதுவுமே மறைக்க கூடாது. நீ தப்பு பண்ணாலும் என்ன பண்ணணும்? ஒரு பையன் உன்னை பார்த்து சிரிச்சான், உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குனாலும் நீ என்ன பண்ணணும்? அது தப்பே கிடையாது. உன்னோட ஏஜுக்கு உனக்கு ஒரு பையனை பார்த்தாலோ பிடிச்சாலோ ஏதாவது ஒண்ணு பேசினாலோ என்ன தோணுச்சுனாலும் என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொல்லணும். அம்மா இல்லாத குழந்தைங்க ஒண்ணு கசின் சிஸ்டரோ இல்ல சொந்தத்திலயோ அப்பா கிட்டயே சொல்லுங்க. உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. என்னோட பாப்பா இந்த பொண்ணு நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும் போது வெளியில போய் விளையாடுன மாதிரி இந்த பொண்ணு என்னால வெளியில விளையாட முடியும். நான் கொஞ்சம் வெளியில போனா கூட பேரண்ட்ஸ் யாராவது கூட போறேன், இங்க இருக்க கடை கூட பேரண்ட்ஸ் கூட போறேன், ஏன் கிட்ட சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேஃபா ஒரு சொசைட்டி நமக்கு இனிமே குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி இறந்து போன நிறைய குழந்தைங்களை நம்மளால திரும்பி கொண்டு வர முடியாது. பட் இனிமே ஒரு உயிர் நம்ம போகாம பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் தான். பிகாஸ் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்ல தான் இன்னொருத்தர் வருவாங்க. அந்த கேப் மட்டும் கொடுக்காதீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேப்ல இன்னொருத்தர் வரவே மாட்டாங்க. அந்த அக்கா கூட ஸ்கூல் முடிஞ்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருந்தாங்க இந்த பிரச்சனை. அந்த அக்கா ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போன்ல கூட போன் பண்ணி சொல்லிருந்தாங்க. நமக்கு தெரியல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பட் இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஹாஸ்டல்ல எவ்வளவு பெரிய ரூல்ஸா இருந்தாலும் டெய்லி பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாவே கொண்டு வரணும். நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம டெய்லி விசாரிச்சே ஆகணும். அது கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகணும். நம்ம குழந்தைங்களை முக்கியமா நம்ம நம்பணும். நீங்களும் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஆமா, அதனால இனிமே வந்து இப்படி ஒரு குழந்தை அநியாயமா ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு உயிரை எடுத்துட்டு வந்து அதை வளர்த்தி அதை கஷ்டப்பட்டு இப்ப இப்ப இது என் பாப்பா, இது மேல எனக்கு எவ்வளவு கனவு இருக்கும். ஒரு ஒரு குழந்தையோட லைஃப் இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் அது வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு குழந்தையோட உயிர் போறது அப்படின்றது ரொம்ப தப்பு. சோ நீ அழாத, இடியோல அப்படி அழக்கூடாது. எழுதுறத பார்த்து வேற யாராவது அழுதுட்டாங்கன்னா என்ன பண்றது? கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, சரியாயிடும். என்ன பண்ண முடியும்?